வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம வந்து ஆறு ஏழு எட்டாவதுக்கான தமிழுக்கான ஆடியோ புக் சீரீஸ் வந்து பார்த்து முடிச்சிருக்கோம் ஒன்பதாவது வந்து ஏழாவது வரை ஏழாவது இயல் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம் இதில் எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் இருக்காதுன்னு நான் ரீட் தான் பண்ண போகிறேன் இது வரைக்கும் எல்லாமே ரீட் பண்ணி தான் பார்த்துருக்கோம் அந்த வகையில் இயல் எட்டு பார்க்க போகிறோம் இயல் எட்டு அறம் தத்துவம் சிந்தனை என் தலை கடனை கற்றல் நோக்கங்கள் தமிழரின் சிந்தனை மரபுகளை உணர்தல் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் அற சிந்தனைகளை அறிந்து அறத்தோடு வாழும் வாழ்வியல் திறன் பெறுதல் கடித இலக்கிய வகையை படித்து பொருளுறந்து எழுதுதல் பிற நாட்டு அறிஞர்களின் தத்துவங்களை தெரிந்து கொள்ளுதல் செய்யுள் உறுப்புகளை யாப்பிலக்கணம் வழி அறிந்து அலகிடல் உரைநடை உலகம் பெரியாரின் சிந்தனைகள் நுழையுமுன் சமூகம் செம்மாந்து சீர்மையுடன் திகழ பாகுபாடுகளற்ற மன உறுதி படைத்த மக்கள் தேவை அத்தகைய மக்களை உருவாக்க பகுத்தறிவு இன்றியமையாதது பாகுபாட்டு இருளுக்குள் சிக்கி திணறிக் கொண்டிருந்த தமிழக மக்களை தம் பகுத்தறிவு ஒளியால் வெளிக்கொணர பாடுபட்டோரில் முதன்மையானவர் இருபதாம் நூற்றாண்டில் ஈரோட்டில் தோன்றி பகுத்தறிவு தன்மதிப்பு ஆகிய கண்களை மக்களுக்கு அளிக்க அரும்பணியாற்றியவர் யார் அவர் தந்தை பெரியார் வெண்தாடி வேந்தர் பகுத்தறிவு பகலவன் வைக்கம் வீரர் ஈரோட்டு சிங்கம் என்றெல்லாம் பலவாறு சிறப்பிக்கப்படுபவர் தந்தை பெரியார் மூடப்பழக்கத்தில் மூழ்கி கிடந்த தமிழ் மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து சென்றவர் அடிமையாய் உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு சுயமரியாதை பூபாலம் இசைத்தவர் மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர் தானே முயன்று கற்று தானாகவே சிந்தித்து அறிவார்ந்த வெளியிட்டவர் தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவன் தெற்கு ஆசியாவின் சுயமரியாதை சுழர் வைக்கம் வீரர் பெண்ணின போர்முரசு புத்துலக தொலைநோக்காளர் ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு பெரியார் என்றவுடன் நம்முடைய நினைவுக்கு வருவது அவரின் பகுத்தறிவு கொள்கை இச்செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்துடன் அணுகி ஏன் எதற்கு எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியை சிந்தித்து முடிவெடுப்பதே பகுத்தறிவாகும் முன்னோர்கள் செய்தார்கள் என்பதற்காகவே ஒரு செயலை அப்படியே பின்பற்றி இன்றும் கடைபிடித்தல் கூடாது அக்காலத்திற்கு ஏற்ற வகையில் அப்படி செய்திருப்பார்கள் இன்று காலம் மாறிவிட்டது இக்கால வளர்ச்சிக்கு ஏற்ப அறிவு நிலையில் நடைமுறைக்கு ஏற்ற வகையில் செயல்பட வேண்டும் என்ற கண்ணோட்டத்துடனே பெரியார் சிந்தித்தார் சமூகம் மொழி கல்வி பண்பாடு பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் அவரின் சிந்தனை புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது சமூகம் தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்தில் சமூகத்தில் சாதி சமய பிரிவுகள் மேலோங்கி இருந்தன பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் எனும் வேறுபாடுகள் இருந்தன சாதி என்னும் பெயரால் ஒருவரை ஒருவர் இழிவு செய்யும் கொடுமை இருந்தது இந்த இழிநிலை கண்டு தந்தை பெரியார் கொதித்தெழுந்தார் சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது மனிதர்களை இழிவுபடுத்துகிறது அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தறிய வேண்டும் என்றார் அவர் சாதியினால் மனித வாழ்விற்கு எவ்வித சிறு பயனும் விளையப் போவதில்லை அதனால் வீண் சண்டைகளும் குழப்பங்களும் தான் மேலோங்குகின்றன அத்தகைய சாதி மனிதனுக்கு தேவையில்லை என்று வலியுறுத்தினார் மதம் மதங்கள் என்பன மனித சமூகத்தின் வாழ்க்கை நலத்திற்கே ஏற்படுத்தப்பட்டன ஆனால் இன்று மதத்தின் நிலை என்ன நன்கு சிந்தித்து பாருங்கள் மனிதர்களுக்காக மதங்களா மதங்களுக்காக மனிதர்களா மதம் என்பது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா பிரித்து வைப்பதற்காகவா என பெரியார் பகுத்தறிவு வினாக்களை எழுப்பினார் கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்தார் கல்வி சமூக வளர்ச்சிக்கு கல்வியை மிகச்சிறந்த கருவியாக பெரியார் கருதினார் கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் மேன்மை வாழ்வு வாழ்வதற்கேற்ற தொழில் செய்யவோ அலுவல் பார்க்கவோ பயன்பட வேண்டும் என்றார் அவர் அறிவியலுக்கு புறமான செய்திகளையும் பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தர வேண்டும் என்று பெரியார் கூறினார் சமூகத்தின் அனைத்து நிலையினருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும் குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே கல்வி உரிமையானது எனவும் சில பிரிவினருக்கு கல்வி கற்க உரிமை இல்லை எனவும் கூறப்பட்ட கருத்துக்களை பெரியார் கடுமையாக எதிர்த்தார் அனைவருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும் குறிப்பாக பெண்களுக்கு கல்வியறிவு புகட்ட முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார் பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்று பெரியார் நம்பினார் மனப்பாடத்திற்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் முறையையும் பெரியார் கடுமையாக எதிர்த்தார் பெரியார் எதிர்த்தவை இந்தி திணிப்பு குலக்கல்வி திட்டம் தேவதாசி முறை கல்லுண்ணல் குழந்தை திருமணம் மணக்குடை மொழி இலக்கியம் ஒரு மொழியின் தேவை என்பது அதன் பயன்பாட்டு முறையை கொண்டே அமைகிறது இந்தியாவிலேயே பழமையான மொழி தமிழ் மொழியாகும் இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று கூறினார் மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கு மானம் பகுத்தறிவு வளர்ச்சி நட்பண்பு ஆகிய தன்மைகளை உண்டாக்க வேண்டும் என்று கருதி மொழி இலக்கியம் ஆகியவற்றின் வளர்ச்சி குறித்தும் பெரியார் ஆழ்ந்த சிந்தித்தார் மதம் கடவுள் ஆகியவற்றின் தொடர்பற்ற இலக்கியம் யாவருக்கும் பொதுவான இயற்கை அறிவை தரும் இலக்கியம் யாவரும் மறுக்க முடியாத அறிவியல் பற்றிய இலக்கியம் ஆகியவற்றின் மூலம்தான் ஒரு மொழியும் அதன் இலக்கியங்களும் அடைய முடியும் அத்துடன் அவற்றை பயன்படுத்தும் மக்களும் அறிவுடையவராக உயர்வர் என்று பெரியார் கூறினார் திருக்குறளில் அறிவியல் கருத்துகளும் தத்துவ கருத்துகளும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருப்பதால் அதை மதிப்புமிக்க நூலாக பெரியார் கருதினார் இந்நூலில் அரசியல் சமூகம் பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்தும் அடங்கியுள்ளன இதை ஊன்றி படிப்பவர்கள் சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள் என்றார் எழுத்து சீர்தம் மொழியின் பெருமையும் எழுத்துகளின் மேன்மையும் அவை எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியனவாக இருப்பதை பொருத்தே அமைகின்றன எனவே கால வளர்ச்சி கேட்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்கக்கூடாது என்று பெரியார் கருதினார் மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும் அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும் அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும் என்றார் அம்மாற்றத்திற்கான முயற்சியையும் பெரியார் மேற்கொண்டார் உயிர் எழுத்துகளில் ஐ என்பதனை ஐ எனவும் ஔ என்பதனை ஔ எனவும் சீரமைத்தார் ஐயா ஐயா ஐ அதுபோலவே மெய் எழுத்துகளில் சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை குறைக்கலாம் என்றார் அவ்வாறு குறைப்பதால் தமிழ் மொழி கற்பதற்கும் தட்டச்சு செய்வதற்கும் எளிதாகும் என கருதினார் இச்சீரமைப்புக்கான மாற்று எழுத்துருக்களையும் உருவாக்கினார் கால வளர்ச்சிக்கு இத்தகைய மொழி சீரமைப்புகள் தேவை என்று கருதினார் பெரியாரின் இக்கருத்தின் சில கூறுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது Thank <laughs> you. பெண்கள் நலம் அக்காலத்தில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் ஒடுக்கப்பட்டிருந்தனர் எனவே நாட்டு விடுதலை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறினார் பெரியார் கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் ஆண்களுக்கு நிகரான உரிமை பெண்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் வேலைவாய்ப்பில் ஐம்பது விழுக்காடு ஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும் பொருளாதாரத்தில் பெண்கள் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய நிலையில் இருக்கக்கூடாது நன்கு கல்வி கற்று சுய உழைப்பில் பொருளீட்ட வேண்டும் தெளிந்த அறிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் திகழ வேண்டும் என்று பெரியார் இளம் வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது கைம்பெண்களுக்கு மறுமணம் செய்ய வழிவகை காண வேண்டும் என்னும் கருத்தை வலியுறுத்தினார் குடும்பத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம உரிமை அளிக்கப்பட வேண்டும் பெண்களின் கருத்துகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் தெரியுமா பெரியார் விதைத்த விதைகள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு பெண்களுக்கான சொத்துரிமை குடும்ப நலத்திட்டம் கலப்பு திருமணம் சீர்திருத்த திருமணம் ஏற்பு குடும்ப சொத்தில் ஆண்களுக்கு சமமான உரிமையை பெண்களுக்கும் வழங்க வேண்டும் குடும்ப பணிகளில் ஆண்களுக்கென்று தனிப்பணிகள் எதுவும் இல்லை ஆண்களும் குடும்ப பணிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற கருத்துக்களை எடுத்துரைத்தார் பெரியார் சிக்கனம் சிக்கனம் எனும் அருங்கருத்தை அருங்குணத்தை பெரியார் பெரிதும் பெரிதும் வலியுறுத்தினார் அதற்கேற்ப தானும் வாழ்ந்து காட்டினார் பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைப்பிடிப்பது கட்டாயம் என்றார் பெரியார் விழாக்களாலும் சடங்குகளாலும் மூடப்பழக்கம் வளர்வதோடு வீண் செலவும் ஏற்படுவதால் தேவையற்ற சடங்குகளையும் விழாக்களையும் தவிர்க்க வேண்டும் என்றார் அவர் திருமணம் போன்ற விழாக்களை பகட்டின்றி மிக எளிமையாகவும் சீர்திருத்த முறையிலும் நடத்த வேண்டும் என்றார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூன்றில் சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டீஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தது சிந்தனை சிறப்புகள் பெரியாரின் சிந்தனைகள் தொலைநோக்கு உடையவை அறிவியல் அடிப்படையில் அமைந்தவை மனிதநேயம் வளர்க்க பிறந்தவை நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்துக்களை அவர் எப்பொழுதும் கூறியதில்லை மேலும் தமது சீர்திருத்த கருத்துக்களுக்கேற்ப வாழ்ந்து காட்டினார் தம் வாழ்நாள் முழுவதும் பகுத்தறிவு கருத்துகளை பரப்புரை செய்தார் சமுதாயம் மூடப்பழக்கங்களிலிருந்து மீண்டெழ அரும்பாடு அதற்காக பலமுறை சிறை சென்றார் பலரின் கடும் எதிர்ப்புகளை சந்தித்தார் இறுதி சமூக சீர்திருத்த போராளியாகவே வாழ்ந்து மறைந்தார் தெரிந்து தெளிவோம் பெரியார் இயக்கமும் இதழ்களும் தோற்றுவித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நடத்திய இதழ்கள் குடியரசு விடுதலை உண்மை ரிவோல்ட் ஆங்கில இதழ் பெரியாரின் சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோல் பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி மனித நேயத்தின் அழைப்பு மணி ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி சமூக சீர்காழ்களை களைவதற்கு மாமருந்து என்று அறிஞர்கள் மதிப்பிடுவர் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் வெழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தாம் பெரியார் பார் அவர்தாம் பெரியார் புரட்சி கவி பாரதிதாசன் கவிதை பேழை ஒளியின் அமைப்பு ந பிச்சமூர்த்தி நுழையுமுன் புவியீர்ப்பு விசையை எதிர்த்து விண்ணோக்கி விரைவது தாவரத்தின் தனித்துவம் வேர் வளர்க்கும் கதிரவன் ஒளியும் காற்றும் நீரும் பசுமரத்தின் மரத்தின் வேருக்கு நெருக்கவிடும் பாறையும் என எல்லாம் இணைந்த இயற்கையை போற்றி வளர்க்கின்றன போட்டியின்றி இல்லை வழிகளின்றி வெற்றி இல்லை ஒன்றை ஒன்று அடுத்தும் படுத்தும் மேன்மேலும் முன்னேறுவது இயற்கைக்கு மட்டுமன்ற வாழ்க்கைக்கும் தான் பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து மிக முகமுயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் தேடி போகிறது ரவியின் கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளருகிறது எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமரத்துடன் சிறு கமுகு போட்டியிடுகிறது அதுவே வாழ்க்கை போர் முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி நா பிச்சமூர்த்தி சொல்லும் பொருளும் விண் வானம் ரவி கதிரவன் கமுகு பாக்கு பாடலின் பொருள் கமுகு மரம் தான் தோன்றிய இடத்திலிருந்து பெருமரத்தின் நிழல் என்னும் இருளை துளைத்து நின்றது பெருமரத்தின் நிழலை வெறுத்தது உச்சி கிளையை மேலே உயர்த்தியது விண்ணிலிருந்து வரும் கதிரவன் ஒளியாகிய உயிர்ப்பை தேடியது மீண்டும் மீண்டும் உயர்ந்த உயிரை கதிரவன் ஒளி கதிர்களாகிய விரல்களின் அழைப்பை கண்டதும் பெருமரத்தின் இருட்டில் இருந்து கொண்டே தன் கிளைகளை வளைத்து நீட்டியது அமுதத்தை நம்பி ஒளியை வேண்டி கமுகு அப்பெருமரத்துடன் போட்டி போடுகிறது இதுதான் வாழ்க்கை போர் வாழ்க்கை உறுதி பெற வேண்டுமென்றால் போட்டியிட்டு போரிட்டே ஆக வேண்டும் பெருமரத்துடன் முட்டை மோதி மேலே செல்லும் துணிச்சலே இன்பம் முயற்சி உள்ளனவே வாழ்வில் மலர்ச்சி பெறும் கமுகமரம் மரம் கடுமையாக பெருமரத்தோடு முட்டி மோதி துணிச்சலான முயற்சிகளில் ஈடுபட்டது நம்பிக்கை தன்முனை கூடிய போட்டியில் கமுகு வென்றது பெருமரத்தை விஞ்சி வளர்ச்சி நடை போடுகிறது இலக்கண குறிப்பு பிறவி ஒளி அமுது வாழ்க்கை போர் உருவகங்கள் பகுபத உறுப்பிலக்கணம் வேண்டி ஈக்குவல் டு வேண்டு பிளஸ் இ வேண்டு பகுதி இ வினையற்ற விகுதி போகிறது போ பிளஸ் கிரு பிளஸ் அ பிளஸ் தூ போ பகுதி கிரு நிகழ்கால இடைநிலை ஆ சாரியை து ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி மலர்ச்சி மலர் பிளஸ் இச்சு பிளஸ் சி மலர் பகுதி இச் பெயர் இடைநிலை சி தொழிற்பெயர் விகுதி இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல் வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளை பிச்சைமூர்த்தியின் கவிதைகள் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் நூலில் வள்ளிக்கண்ணன் நூல்வெளி புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் புது கவிதைகள் எனப்பட்டன பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் நா பிச்சமூர்த்தி ஈடுபட்டார் எனவே அவர் புது கவிதையின் தந்தை என்று போற்றப்படுகிறார் புது கவிதையை இலக கவிதை கட்டற்ற கவிதை விலங்குகளிலா கவிதை கட்டுக்குள் அடங்கா கவிதை என்று பல்வேறு பெயர்களில் குறிப்பிடுகின்றனர் நா பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்குரைஞராகவும் பின்னர் இந்த சமய அறநிலையத்துறை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார் ஹனுமான் நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராகவும் இருந்தார் இவர் புது கவிதை சிறுகதை ஓரங்க நாடகங்கள் கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைமைகளை படைத்தவர் இவரின் முதல் சிறுகதை லயன்ஸுக்கு பலி என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றார் பிக்ஷு ரேவதி ஆகிய புனை பெயர்களில் படைப்புகள் எழுதினார் கவிதை பேழை தாவோ தேஜிங் லாவோட்சு நுழையும் முன் இருப்பதும் இல்லாதிருப்பதும் ஆகிய இரண்டு நிலைகளுக்குள் உள்ளடங்கியது வாழ்க்கை ஒன்றை பிடித்த பிடியை விட்டு பிரிதொன்றை எட்டி பிடிக்கும் முன்னே ஏற்படும் வெற்றிட அனுபவங்களை வாழ்க்கையின் உருவத்தை வரைந்து வைத்து விடுகின்றன உண்டு இல்லை என்ற சிந்தனைகளுக்கிடையே உண்டு என்பதையே பயனுள்ளதாக கருதுவதை சீரக் கவிஞர் லாவோட்ஸு மறுக்கிறார் எந்த ஒன்றும் உருவாக வேண்டுமென்றால் உண்டும் வேண்டும் இல்லையும் வேண்டும் என்ற கருத்தை கூறுவது இவர் படைத்த இக்கவிதை ஆரக்கால் முப்பதும் சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன ஆனால் சக்கரத்தின் பயன் அதன் காளி கிடைக்கிறது பாண்டம் பாண்டமாக களிமண் மணையப்படுகிறது ஆனால் பாண்டத்தின் பயன் அதன் காளி கிடைக்கிறது வீட்டு சுவர்களில் வாயிலுக்காகவும் சன்னலுக்காகவும் வெற்றி வெளியை விடுகிறோம் ஆனால் வாயிலும் சன்னலும் வெற்றி வெளி என்பதால் பயன்படுகின்றன எனவே ஒரு பக்கம் இருத்தலின் பயன் கிடைக்கிறது இன்னொரு பக்கம் இருத்தலின்மையை பயன்படுத்தி கொள்கிறோம் பாடலின் பொருள் சக்கரம் பல ஆரங்களை கொண்டதாயினும் அவற்றிடையே உள்ள வெற்றிடத்தை மையமாக வைத்தே சுழல்கிறது அழகைய வேலைப்பாடுகள் கொண்டு பானையாயினும் அதன் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது வீட்டில் உள்ள சாளரமும் கதவும் கூட சுவரின் வெற்றிடமே அதுவே நமக்கு பயன்பாடு சுவர்களுக்கிடையே உள்ள வெற்றிடமே அறையாக நமக்கு பயன்படுகிறது நம் பார்வையில் படும் உருப்பொருள்கள் உண்மை எனினும் உருவம் இல்லாத வெற்றிடமே நமக்கு பயன் உடையதாகிறது வெற்றிடமே பயன் உடையதாகும் எனில் நாம் வெற்றி பெற தடை ஏதும் உண்டு வாழ்க்கை மிகவும் விரிவானது அதன் சில பகுதிகளை மட்டுமே நாம் பயன்படுத்துகிறோம் உணர்கிறோம் நாம் பயன்படுத்தாத அந்த பகுதிகளும் சுவை மிகுந்தவை பொருள் பொதிந்தவை வாழ்க்கையின் அனைத்து பக்கங்களையும் சுவைத்து நம் வாழ்க்கையை பொருளுடையதாக்குவோம் பகுவத ஒரு இணைகின்றன இணை பிளஸ் கின்று பிளஸ் அன் பிளஸ் அ இணை பகுதி கின்று நிகழ்கால இடைநிலை அன் சாரியை அ பலவின் பால் வினைமுற்று வெகுதே தத்துவ விளக்கம் இல்லை என்பது வடிவத்தை வரையறை செய்கிறது குடம் செய்ய மண் என்பது உண்டு குடத்திற்குள்ளே வெற்றிடம் என்பது இல்லை இந்த உண்டும் இல்லையும் சேருவதால் தான் குடத்தில் நீரை நிரப்ப முடியும் வெற்றிடம் இல்லாத குடத்தில் நீரை நிரப்ப முடியாது இவை முரண்களாக தெரிந்தாலும் இவை முரண்கள் அல்ல இது அதை வலியுறுத்தவே இன்மையால் தான் நாம் பயனடைகிறோம் என்கிறார் கவிஞர் ஆரங்களை விட நடுவில் உள்ள வெற்றிடம் சக்கரம் சூழ உதவுகிறது குடத்து ஓட்டினை விட உள்ளே இருக்கும் வெற்றிடமே பயன்படுகிறது சுவர்களை விட வெற்றிடமாக இருக்கும் இடமே பயன்படுகிறது ஆகவே இன்மை என்று எதையும் புறக்கணிக்க வேண்டாம் என்பது அவர் கருத்து இலக்கண குறிப்பு பாண்டம் பாண்டமாக அடுக்கு தொடர் வாயிலும் சன்னலும் என்னும்மை நூல்வெளி லாவோட்ஸு சீனாவில் பொது ஆண்டுக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவர் சீன மெய்யியலாளர் கன்பூசியஸ் இவரது சமகாலத்தவர் அக்காலம் சீன சிந்தனையின் பொற்காலமாக திகழ்ந்தது லாவோட்ஸு தாவோயம் என்னும் சிந்தனைப் பிரிவை சார்ந்தவர் ஒழுக்கத்தை மையமாக வைத்து கன்பூசியஸ் சிந்தித்தார் லாவோட்ஸுவோ இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எனும் சிந்தனையை முன்வைத்தார் தாவோவியம் அதையே வலியுறுத்துகிறது பாடப்பகுதியில் உள்ள கவிதையை மொழிபெயர்த்தவர் சி மணி கவிதை பேழை யசோதர காவியம் முன் படித்த இன்புறம் மட்டுமன்றி வாழ்க்கை நெறிகளை அறிவுறுத்த பத் உதவோனவும் இலக்கியங்களே உலக பொதுமறையாம் திருக்குறள் தொடங்கி அறம் சார்ந்த தனித்துவ இலக்கியங்கள் தமிழில் உள்ளன அவ்விலக்கியங்கள் காட்டும் வாழ்க்கை பாதை உயர்வானது அப்பாதையில் பயணித்தால் வாழ்க்கையை வளமாக்கலாம் வாருங்கள் அறத்தேரின் வடம் பிடிப்போம் ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக நோக்குவது ஏதெனில் ஞானம் போக்குக காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே சொல்லும் பொருளும் அறம் நற்செயல் வெகுளி சினம் ஞானம் அறிவு விரதம் மேற்கொண்ட நன்னெறி பாடலின் பொருள் நாம் ஒரு செயலை செய்வதென்றால் அச்செயல் பயன் தரத்தக்க நற்செயலாக இருத்தல் வேண்டும் உள்ள தீய பண்புகளை நீக்கிட வேண்டுமாயின் முதலில் சினத்தை நீக்க வேண்டும் ஆராய வேண்டுமானால் மெய்யறிவு நூல்களை ஆராய வேண்டும் இடைவிடாத போற்றை காக்க வேண்டுமானால் தாம் கொண்ட நன்னெறியினை காக்க வேண்டும் இலக்கண குறிப்பு ஆக்குக போக்குக நோக்குக வியங்கோல் வினைமுற்றுகள் பகுபத உறுப்பு இலக்கணம் போக்குக போக்கு பிளஸ் க போக்கு பகுதி க வியங்கோல் வினைமுற்று விகுதி நூல்வெளி ஐந்திரும் காப்பியங்களில் ஒன்று யசோதர காவியம் இந்நூல் வடமொழியிலிருந்து தழுவி தமிழில் எழுத பெற்றதாகும் இந்நூலின் ஆசிரியர் பெயரை அறிய முடியவில்லை இது சமண முனிவர் ஒருவரால் ஏற்றப்பட்டது என்பர் யசோதர காவியம் யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது இந்நூல் ஐந்து சர்க்கங்களை கொண்டது பாடல்கள் எண்ணிக்கை முன்னூத்தி இருபது எனவும் முன்னூத்தி முப்பது எனவும் கருதுவர் விரிவானம் மகனுக்கு எழுதிய கடிதம் நா முத்துக்குமார் நுழைய முன் தொலைவில் உள்ளோருக்கு கருத்தை தெரிவிக்க புகையில் தொடங்கி ஒளியில் வளர்ந்து விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் என பலராலும் தொடர்ந்து அஞ்சலில் நிலைபெற்றுள்ளோம் நாம் அதுவே இன்று மின்னஞ்சல் உள்ளிட்ட புது புது படிமலர்ச்சிகளில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது பரிமாற்றங்கள் எவ்வாறாக இருப்பினும் உயர்வான கருத்தும் உயிர்ப்புள்ள மொழியுமே செய்தி அளிப்பவருக்கும் பெறுபவருக்குமான உறவு பாலத்தை உறுதியாக்குகிறது கவிஞர் நா முத்துக்குமார் தம் மகனுக்கு எழுதுவதாக அமைந்த இக்கடிதம் பிள்ளை வளர்ப்பில் தாயுமானவராக திகழ்ந்த ஒருவரை நமக்கு சுட்டி காட்டுகிறது அன்புள்ள மகனுக்கு அப்பா எழுதுவது இது நான் உனக்கு எழுதும் முதல் கடிதம் இதை படித்து புரிந்து கொள்ளும் வயதில் நீ இல்லை மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகி கொண்டு இருக்கிறாய் உன் மொழியில் உனக்கு எழுத நான் கடவுளின் மொழியை அல்லவா கற்க வேண்டும் என் பிரியத்துக்குரிய பூங்குட்டியே உன் மெத்தென்ற பூம்பாதம் என் மார்பில் உதைக்க மருத்துவமனையில் நீ பிறந்ததும் உனை அள்ளி என் கையில் கொடுத்தார்கள் என் உதிரம் உருவமானதே அந்த உருவம் என் உள்ளங்கையில் கிடப்பதை குறு குறு கை நீட்டி என் சட்டையை பிடி திகழப்பதை கண்ணீர் மல்க பார்த்து கொண்டு இருந்தேன் உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் எது தம் மக்கள் மெய் தீண்டல் உயிர்க்கு இன்பம் என்கிறார் வள்ளுவர் நீ எம் மெய் தீண்டினாய் மெய்யாகவே மெய்யாகவே நான் தூள் தூளாய் உடைந்து போனேன் உன் பொக்கை வாய்ப்பு நீ என்னை அள்ளி அள்ளி எடுத்து மீண்டும் மீண்டும் ஒட்ட வைத்து கொண்டு இருந்தாய் நீ அழுதாய் சிறுத்தாய் சினுங்கினாய் குப்புற கவிழ்ந்து தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை கொண்டாடினாய் தரையெல்லாம் உனதாக்கி தவிழ்ந்தாய் தகப்பன் விரல் பிடித்து எழுந்தாய் நீயாகவே விழுந்தாய் தத்தி தத்தி நடந்தாய் ஆழ்வாரம் எங்கு ஓடினாய் மழலை பேசி மொழியை ஆசீர்வதித்தாய் என் குட்டியே இந்த எல்லா தருணங்களையும் நீ நம் வீட்டுக்கு இறைவனை அழைத்து வந்தாய் என் செல்லமே இந்த உலகமும் இப்படித்தான் அழ வேண்டும் சிரிக்க வேண்டும் சினுங்க வேண்டும் குப்புற கவிழ்ந்து பின் தலை நீந்து அந்த சாகசத்தை கொண்டாட வேண்டும் தரையெல்லாம் தனதாக்கி தவழ வேண்டும் எழ வேண்டும் விழ வேண்டும் தத்தி தத்தி நடக்க வேண்டும் வாழ்க்கை முழுக்க இந்த நாடகத்தை தான் நீ வெவ்வேறு வடிவங்களில் நடிக்க வேண்டும் என் சின்னஞ்சிறு தளிரே கல்வியில் திருச்சிக்குள் அதே நேரம் அனுபவங்களிடமிருந்து அதிகம் கற்றுக்கொள் தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம் பெறும் அந்த அனுபவம் எப்போதும் சுட்டுக்கொண்டே இறக்கும் வரை இங்கு வாழ சூத்திரம் இதுதான் கற்றுப்பார் உடலை விட்டு வெளியேறி உன்னையே நீ உற்றுப்பார் எங்கும் எதிலும் எப்போதும் அன்பாயிரு அன்பை விட உயர்ந்தது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை உன் பேரன்பால் இந்த பிரபஞ்சத்தை நினைத்து கொண்டு இரு உன் தாத்தா ஆகாய விமானத்தை அண்ணாந்து பார்த்தார் அவரது ஐம்பத்தி ஏழாவது வயதில்தான் அதில் அமர்ந்து பார்த்தார் உன் தகப்பனுக்கு இருபத்தி ஏழாவது வயதில் விமானத்தின் கதவுகள் திறந்தன ஆறு மாத குழந்தை பருவத்திலேயே நீ ஆகாயத்தில் மிதந்தாய் நாளை உன் மகன் ராக்கெட்டில் பறக்கலாம் இந்த மாற்றம் ஒரு தலைமுறையில் வந்தது அல்ல இதற்கு பின்னால் நெடியதொரு உழைப்பு இருக்கிறது என் பாட்டன் காடு திருத்தினான் என் பாட்டன் கழனி அமைத்தான் என் தகப்பன் விதை விதைத்தான் உன் தகப்பன் நீர் ஊற்றினான் நீ அறுவடை செய்து கொண்டு இருக்கிறாய் என் தங்கமே உன் பிள்ளைக்கான விதையையும் உன் உள்ளங்கையில் வைத்திரு உழைக்க தயங்காதே உழைக்கும் வரை உயர்ந்து கொண்டு இருப்பாய் இதை எழுதி கொண்டு இருக்கையில் என் பால்ய காலம் நினைவுக்கு வருகிறது கிராமத்தில் கூரை வீட்டிலும் பின்பு ஓட்டு வீட்டிலும் வளர்ந்தவன் நான் கோடை காலங்களில் வெப்பம் தாங்காமல் ஓட்டுக்குறையிலிருந்து கொடிய தூள் தேல்கள் கீழே விழுந்து கொண்டே இருக்கும் அதற்கு பயந்து என் தகப்பல் என் அருகே அமர்ந்து இரவு முழுவதும் பனை ஓலை விசிறியால் விசிறிக்கொண்டே இருப்பார் இன்று அந்த விசிறியும் இல்லை கைகளும் இல்லை மாநகரத்தில் வாழும் நீ வாழ்க்கை முழுக்க கோடைக்காலங்களையும் வெவ்வேறு வடிவங்களில் கொடிய தேள்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் எத்தனை காலம்தான் உன் தகப்பன் உன் அருகில் அமர்ந்து விசிறிக் கொண்டு இருப்பான் உனக்கான காற்றை நீயே உருவாக்க பழகு வயதின் பேராற்றங்கரை உன்னையும் வாலிபத்தில் நிறுத்தும் சிறகு முளைத்த தேவதைகள் உன் கனவுகளை ஆசிர்வதிப்பார்கள் பெண் உடல் புதிராகும் உன் உடல் உனக்கே எதிராகும் என் தகப்பன் என்னிடம் உழைத்து வைத்த ரகசியங்கள் அடங்கிய பெட்டின் சாவியை நான் தேட முற்பட்டதை போல் நீயும் தேட தொடங்குவாய் பத்திரமாகவும் பக்குவமாகவும் இருக்க வேண்டிய தருணம் அது உனக்கு தெரியாதது இல்லை பார்த்து நடந்து கொள் நிறைய பயணப்படு பயணங்களின் ஜன்னல்களை முதுகுக்கு பின்னாலும் இரண்டு கண்களை திறந்து வைக்கின்றன புத்தகங்களை நேசி ஒரு புத்தகத்தை தொடும்போது நீ ஒரு அனுபவத்தை தொடுவாய் உன் பாட்டனும் தகப்பனும் புத்தகங்களின் காட்டில் தொலைந்தவர்கள் உன் உதிரத்திலும் அந்த காகித நதி ஓடிக்கொண்டே இருக்கட்டும் கிடைத்த வேலையை விட பிடித்த வேலையை செய் இனிய இல்லறம் தொடங்கு யாராவது கேட்டால் இல்லை எனினும் கடன் வாங்கியாவது உதவி செய் அதில் கிடைக்கும் ஆனந்தம் அலாதியானது உறவுகளிடம் நெருங்கி மிரு விலகை மிரு இந்த மண்ணில் எல்லா உறவுகளை விட மேன்மையானது நட்பு மட்டுமே நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள் உன் வாழ்க்கை நேராகும் இவையெல்லாம் என் தகப்பன் எனக்கு சொல்லாமல் சொன்னவை நான் உனக்கு சொல் நினைத்து சொல்பவை என் சந்தோஷமே நீ பிறந்த பிறகுதான் என் தகப்பனின் அன்பையும் அருமையையும் நான் அடிக்கடி உணர்கிறேன் நாளை உனக்கொரு மகன் பிறக்கையில் என் அன்பையும் அருமையையும் நீ உணர்வாய் நாளைக்கும் நாளை நீ உன் பேரன் பேத்திகளுடன் ஏதோ ஒரு ஊரில் கொஞ்சி பேசி விளையாடிக் கொண்டு இருக்கையில் என் ஞாபகம் வந்தால் இந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து படித்துப்பார் உன் கண்களிலிருந்து உதிரும் கண்ணீர் துளையில் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் நான் இப்படிக்கு உன் அன்பு அப்பா தெரிந்து தெளிவும் கைபேசியின் வரவால் இன்று கடிதம் எழுதும் பழக்கம் பெரும்பாலும் இல்லை என்று சொல்லலாம் கடிதங்களைக் கொண்டு பல வரலாறுகளையும் இலக்கியங்களையும் பரிமாறியிருக்கிறார்கள் கடித வடிவில் புதினங்களும் எழுதப்பட்டுள்ளன தாகூர் நேரு டி கேசி வள்ளிக்கண்ணன் பேரறிஞர் அண்ணா மு வரதராசனார் கு அழகிரிசாமி கி ராஜநாராயணன் முதலானோர் கடித வடிவில் இலக்கியங்கள் படைத்துள்ளனர் தூர் வேப்பம்பு மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரம் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும் ஆழ்நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும் கொட்டாங்குச்சி கோழி கரண்டி கட்டியோடு உள்விழந்த துறைப்பிடித்தராட்டினம் வேலைக்காரடி திருடியதால் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்மர் சேட்டிற்குள் கிளறியெடுப்போம் நிறையவே சீருடா சேருடா அம்மா அதட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும் பகைவென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேல் வருவார் இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறார் கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க நாம் முத்துக்குமார் கட்கண்டு யாப்பிலக்கணம் யாப்பின் உறுப்புகள் கவிதை ஏற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம் இலக்கணம் இது பாக்கள் பற்றியும் அவற்றின் உறுப்புகள் பற்றியும் விரைவாக பேசுகிறது உறுப்பியலில் யாப்பின் ஆறு உறுப்புகளான எழுத்து அசை சீர் தலை அடி தொலை ஆகியவை விளக்கப்படுகின்றன எழுத்து யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துகள் குறில் நெடில் ஒற்று என மூவகைப்படும் அசை எழுத்துகளால் ஆன் ஆனது அசை எனப்படும் ஓர் எழுத்தோ இரண்டு எழுத்தோ நிற்பது அசையாகும் இது நேரசை அசை என இருவகைப்படும் நேரசை தனிக்குறில் ப தனிக்குறில் ஒற்று பல் பா தனி தனிநெடில் ஒற்று பால் அசை இரு குறில் அணி இரு குறில் ஒற்று அணில் குரில் நெடில் விழா குரில் நெடில் ஒற்ற விழார் சீர் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை சீராகும் இதுவே பாடலின் ஓசைக்கு அடிப்படையாக அமை அமையும் ஒரு சிற்சீர் ஈர சிச்சீர் மூவ நால என சீர்கள் நான்கு வகைப்படும் அவை நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது உண்டு அதனை நேர்வு என்னும் அசையாக கொள்வர் நிறை என்னும் அசையோடு உகரம் சேர்ந்து முடியும் அசைகள் நிறைவு என்று கூறப்படும் இவை வெண்பாவின் இறுதியாய் மட்டுமே அசையாய் கொள்ளப்படும் சீர்களுக்கு ஏட்சீர் ஆசிரிய உருச்சீர் என்னும் வேறு பெயர்களும் உண்டு ஓரசிச்சீர் அசை வாய்ப்பாடு நேர் நாள் நிறை மலர் நேர்வு காசு நிறைபு பிறப்பு ஈரசிச்சீர் அசை வாய்ப்பாடு நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா மாச்சீர் நிறைநிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் விளைச்சீர் மூவசிச்சீர் காய்ச்சீர் அசை வாய்ப்பாடு நேர் 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 தேமாங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்காய் நிறை நிறை நேர் கரிவிலங்காய் நேர் நிறை நேர் கூவிலங்காய் கனிச்சீர் அசை வாய்ப்பாடு நேர் நேர் நிறை தேமாங்கனி நிறை நேர் நிறை புளிமாங்கனி நிறை 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 கருவிலங்கனி நேர் நிறை நிறை கூவிலங்கனி காய்ச்சீர்களை வெண்சீர்கள் என்று அழைக்கிறோம் மூவசு சீர்களை அடுத்து நேரசியோ அல்லது நிறையசையோ செல்கின்ற பொழுது நாலசு சீர் தோன்றும் அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் நாம் எளிய முறையில் திருக்குறளை இங்கு அழகிடலாம் வெண்பாவில் ஏட்சீரும் சீரும் மட்டுமே வரும் பிற சீர்கள் வாரா தலைகளில் ஏட்சீர் சீர் வெண்டலையும் வெண் வெண்டலையும் மட்டுமே வரும் பிற தலைகள் வாரா ஈற்றடியில் ஈற்றுச்சீர் ஓரசை சீர்களில் முடியும் இப்போது அழகிடலாம் பிற நாணத்தக்கது தான் நாணா நாயின் அறம் நாணத்தக்கு துளைத்து சீர் அசை வாய்ப்பாடு பிறர் நா நத் நிறை நேர் நேர் புலிமாங்காய் தக் கது நேர் நிறை கூவிலம் தான் நா நா நேர் 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 தேமாங்காய் நா இன் நேர் நேர் தேமா அறம் நா நிறை நேர் நேர் புளிமாங்காய் தக் க நேர் தேமா துடைத் து நிறைவு பிறப்பு தலை பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் தலை எனப்படும் இது ஒன்றியும் ஒன்றாமலும் வரும் அது ஏழு வகைப்படும் தலை மாமுன் நேர் தலை விளமுன் நிறை ஏற்சீர் வெண்டலை மாமுன் நிறை விளமுன் நேர் வெண்சீர் வெண்டலை காய் முன் நேர் களித்தலை காய் முன் நிறை ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நிறை ஒன்றா வஞ்சித்தலை கனிமுன் நேர் அடி அடி இரண்டும் இரண்டிற்கும் மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி எனப்படும் அவை ஐந்து வகைப்படும் இரண்டு சீர்களை கொண்டது குறளடி மூன்று சீர்களை கொண்டது சிந்தடி நான்கு சீர்களை கொண்டது அளவடி ஐந்து சீர்களை கொண்டது நெடிலடி ஆறு சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது கழிநெளி நெடிலடி தொடை தொடை தொடுத்தல் பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துகள் ஒன்றிவர தொடுப்பது தொடையாகும் தொடை என்னும் செயல் உறுப்பு பாடலில் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை பொருந்தி வருமாறு பாடலை இயற்றுதல் பற்றி அமைகிறது மோனை எதுகை எய்பு அளபெடை முரண் இரட்டை அந்தாதி செந்தொடை என்று எட்டு வகைகளாக தொடை அமைகிறது மோனை தொடை ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதலெழுத்து ஒன்றே அமைவது எடுத்துக்காட்டு ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றும் ஓர் ஒற்றினால் ஒற்றிக் கொழல் எதிரை தொடை அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி அமைவது எடுத்துக்காட்டு திறனல தற்பிறர் செய்யணும் நோ நொந்து அறநல செய்யாமை நன்று ஏய்பு தொடை அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றியமைவது எடுத்துக்காட்டு வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கவிகள் கெஞ்சும் எனும் சமுத்திரம் அந்த வந்தது வெய்மை எனும் இந்த ரத்தினம் ஊடுருவி பார்த்ததில்லை எவரும் அவரவர் ஏழ்மின்படி சொல்லி சென்றார்கள் ஒவ்வொருவரும் எதனுடைய குணத்தையும் விளக்க முடியாது எவராலும் நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே நீதியின் இருப்பிடமும் அநீதியின் அஸ்திவாரமும் நாமே தாட்சியும் உயர்ச்சியும் நாமே நிறைவும் குறைவும் நாமே ரசம்போன கண்ணாடி சகலமும் தெரியும் மாயத் மாயக்கிண்ணம் இரண்டும் நாமே பாரசீக புராணங்களில் வரும் புகழ்பெற்ற அரசர் இவர் பல்வேறு கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியதாக புராணங்கள் கூறுகின்றன ஜாம்ஷீத் மாயக்கிண்ணம் முக்காலத்தையும் காட்டக்கூடியதாக நம்பப்படுகிறது திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடும் மலை தங்கு புயல் சூடு தமிழ் வாழுமலை அங்கே அம்மை திரு அருள் சுரந்து பொழிவதென பொங்கருவி துங்குமலை பொதிய மலை என்மலையே குமர குருபரர் கலை சொல்லி அறிவும் எழுத்த சீர்திருத்தம் ரீஃபார்மிங் தி லெட்டர்ஸ் எழுத்துரு ஃபண்ட் மெய்யில் தத்துவம் அசை சிலவில் இய்பு தொடை ரைம் அறிவை விரிவுசை பெரியாரின் சிந்தனைகள் வே ஆணைமுத்து அஞ்சல் தலைகளின் கதை எஸ் பி சட்டர்ஜி மொழிபெயர்ப்பு வி மு சாம்பசிவன் தங்கைக்கு மு வரதராசன் தம்பிக்கு அறிஞர் அண்ணா ஏழு எட்டு முடிவுற்றது நன்றி